ஹலோ, வணக்கம். இது முத்து. உங்களுக்கு இன்றைக்கி எழில் நிரலாக்க மொழியில் எப்படி ஒரு தமிழ் ப்ரோக்ராம், அதாவது ஒரு தமிழ் நிரலை எப்படி எழுதுறது அப்படின்னு காமிக்க போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் தமிழில் நிரல் மொழி தேவை? நீங்கள் ஏன் ஒரு மாணவரா மாணவியா ஏன் ஒரு தமிழில் நிரல் எழுத வேண்டும் என்பதை கொஞ்சம் சுட்டி காமிச்சிட்டு, அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு இணைய கனெக்ஷன், அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன், இணையத்துக்கு ஒரு வழி இருந்தால் மட்டுமே நீங்கள் எப்படி இந்த எழில் மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல இந்த தமிழ் விக்கிபீடியா அந்த பேஜை போய் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எழில் பற்றி போட்டிருக்கோம். எழில் ஒரு தமிழ் நிரலாக்க மொழி அப்படின்னு தெரியும். ஸோ அது வந்து தமிழில் எழுதும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள நிரல் மொழி. அதாவது நீங்கள் வந்து கணினியை செயலாற்றணும், தானாக ஒரு நிரல் எழுதி அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு ஆங்கிலம் தேவையில்லை. ஏன்னா கணினி வந்து கணிதம் போலவே தரவு வகைகள் அப்புறம் மற்றும் லாஜிக் போன்ற மற்ற துறைகளை போலவே அது ஒரு இயற்கையான ஒரு சப்ஜெக்ட். அதை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே செய்யலாம், இல்லை ஆங்கிலத்தின் வழியாக மட்டுமே செய்யலாம்னு ஒரு நிபந்தனை எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கட்டுப்பாட்டை நீக்குவதற்காக தான் இந்த எழில் இதை ஆரம்பித்து வைத்தோம். ஸோ அப்போது அது ஒரு நல்ல ஒரு கட்டத்தில் இருப்பதால் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். ஸோ உருவாக்க காரணம், குறிக்கோள், அதெல்லாம் பற்றிலாம் பார்க்கலாம். அது முக்கியமாக இந்த சிறுவர் சிறுமியர் அவங்க நகரிலோ இல்லை சிறு புறங்களிலோ கிராமத்திலோ இருப்பவங்க கணினி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதை பயன்படுத்தி கற்றுக்கலாம் என்பதற்காக தான் எழில் வந்து நிறுவப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா அது அடுத்தது இந்த விக்கிபீடியா பேஜில் மற்ற டீட்டெயில்ஸ், அதாவது மற்ற ஒரு ஆழமாக இந்த மொழிக்குள்ளே போய் அதில் உள்ள வசதிகளை பற்றியெல்லாம் ஒன்றொன்றாக கூறப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, முதல்ல வணக்கம் உலகம் அப்படின்னு தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ கணினி மொழினா என்ன? இப்போ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக, அதாவது தன் வழியாகவே ஒரு செயலை பண்ணுவதற்கு கணினியை செயலாற்றணும், அதாவது கணினியே வந்து என்ன செயலாற்றணும் என்பதை நீங்கள் ஒரு நிரல் வழியாக கூற முடியும். ஸோ கணினிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது அந்த நடவடிக்கைகளை என்ன செய்வது என்பதை நிரல் வழியாக எழுதலாம். இப்போ கணினியை வந்து நமக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னா அதை என்ன பண்ணுறது? நீங்கள் வந்து முதல்ல இந்த நிரலை பார்க்கலாம். இது வந்து இந்த ஹாஷ் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டமான ஒரு கேரக்டர், அது வந்து கமெண்ட், அதாவது அது நிரல் கிடையாது. அது நமக்காகவே ஒரு பின்னர் அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக எழுதப்பட்ட ஒரு தொடர். அப்புறம் பதிப்புங்கிறது தான் அச்சிடு என்ற ஒரு எழில் கட்டளை. அச்சிடு என்பதற்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக அகிலத்துக்கு வணக்கம் என்று சொல்ல போகிறோம். இது அச்சிடு என்பதை தொடர்ந்து நாம் என்ன
தொடர் எழுதுகிறோமோ அது வந்து எழில் வழியாக அது நமக்கே திருப்பி வரும். ஸோ அச்சிடு அகிலத்துக்கு வணக்கம், அப்புறம் மற்றும் பதிப்பி ஸ்டார் ஸ்டார் ஸ்டார், வருகைக்கு நன்றி ஸ்டார் ஸ்டார் என்று ரெண்டு கட்டளைகள் இருக்குது. அதை வந்து நம்ம முதல்ல காப்பி பண்ணிவிட்டு இந்த எழில் மொழியை நிறுவுவதற்கு இணையத்தில் வழியாகவே நீங்கள் செய்யலாம். இங்கே உங்கள் கம்ப்யூட்டரில் தரவிறக்கி அதை பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இப்போ அது என்ன பண்ணலான்னா, இந்த உங்கள் இணையத்தில் போய் ezhillang.org/ezhil அப்படின்னு நீங்கள் தட்டிட்டு, விசைப்பலகையில் தட்டிட்டு உங்கள் வலை உலாவி அதாவது ப்ரௌசரை இந்த வெப்சைட்டுக்கு அடித்து அனுப்பணும். அனுப்பின பிறகு கொஞ்சம் நேரத்தில் வெப்சைட் லோட் ஆயிரும். அப்புறம் இந்த திருத்திக்குள்ளே நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமை தட்டலாம். ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டு ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது வந்து பதிப்பி வணக்கம் உலகம். இது இந்த வண்ண வண்ணங்களாக காட்டப்பட்டிருக்கு. இப்போ கமெண்ட், அதாவது நமக்கு குறிப்புகள்லாம் இங்கே போட்டுக்கணும்னா இந்த ஹேஷுங்கிற ஒரு கேரக்டர் அமைக்கிவிட்டு அந்த குறிப்புகளை எழுதலாம். அதெல்லாம் பச்சை கலரில் தெரியுது. இங்கே வந்து காப்பிரைட் முத்தையாண்ணாமலை 2013. அப்புறம் இது ஒரு எழில் தமிழ் நிரலாக்க மொழி உதாரணம் அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு. அப்புறம் நாலாவது வரியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பதிப்பி வணக்கம் உலகம் முதல் கட்டளை. அடுத்த ஐந்தாவது வரியில் வந்து பதிப்பி இந்த அப்படின்னு போட்டிருக்கு. இதை திருத்திட்டு நம்ம இது அப்படின்னு போடலாம். இது என் முதல் எழில் நிரல். இது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த தமிழ் 99ங்கிறத போன்ற ஒரு விசைப்பலகை. இதை வந்து முதல்ல தா து அப்படிங்கிறத தா இது என் முதல் தமிழ் எழில் நிரல். அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னாக்கா, நம்ம ஏற்கனவே அங்கேருந்து விக்கிபீடியாவிலேருந்து காப்பி பண்ண அந்த இதை, அகிலத்திற்கு வணக்கம், வருகைக்கு நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம், அப்புறம் கடைசியில் எக்ஸிட் அப்படின்னு இதே மாதிரி ஒரு ரெண்டு நாலஞ்சு வரியில் எழுதின மாதிரி இன்னொரு 9-10 வரிகளில் ரெண்டு பதிப்பி கட்டளைகளை கொடுத்து விட்டு 12வது வரியிலும் மீண்டும் சந்திப்போம்னு சொல்லிவிட்டு கடைசியில் 13வது வரியில் எக்ஸிட் அப்படின்னு போடலாம். எக்ஸிட் என்பது ஒரு எழில் கட்டளை. எழிலில் நீங்கள் தமிழிலும் எழுதலாம், அதே டைமில் ஆங்கிலத்திலும் எழுதலாம். ஸோ இப்போ வந்து நிரலை இயக்குங்கள் என்ற அந்த பட்டனை அழுத்தினால் அது வந்து உங்களுக்கு இயக்கி அந்த கணினியின் செயலாற்றல் உடைய அவுட்புட்டை உங்களுக்கு தருகின்றது. அவ்வளோதான். ஸோ இப்போ மற்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உதாரணங்களை நீங்கள் பார்ப்பதற்கு அந்த எக்ஸாம்பிள் அந்த பட்டனை அழுத்தி விட்டு பிஎம்ஐ என்கின்ற இதை செலக்ட் பண்ணிவிட்டு உதாரணம் பார்க்கன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது இணையத்திலிருந்து, எழில் இணையத்திலிருந்து அதை கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கும்.